ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் உண்டிவில் நூல் தொகுப்பு திரும்பி வந்த மான்குட்டி சிறுவர் கதை ஆசிரியர் குழந்தை கவிஞர் அலா வள்ளியப்பா குரல் க சண்முக பிரியா உரிமை கிரியேட்டிவ் காமன்ஸ் உண்டிவில் சோமு படிப்பிலே கெட்டிக்காரன் குணத்திலேயும் தங்க கம்பியாகத்தான் முன்பு இருந்தான் ஆனால் இப்போது சோமுவின் தெருக்கோடியில் வாசு என்று ஒரு பையன் அவன் தினமும் பள்ளிக்கூடத்திற்கு புறப்படுவான் ஆனால் அங்கு போய் சேரமாட்டான் வழியில் எங்காவது ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவான் அல்லது பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவான் ஆனால் சாயங்காலம் பள்ளிவிடும் நேரத்திற்கு சரியாக வீட்டுக்கு வந்து விடுவான் இப்படி எத்தனை நாட்களுக்குத்தான் ஏமாற்ற முடியும் அவன் அப்பாவுக்கு இது தெரிந்ததும் அவர் அவனை அடி அடி என்று அடித்தார் அடி அதிகமாக அவன் பள்ளிக்கூடம் போவதையே நிறுத்திவிட்டான் ஊர் சுற்றியானான் அந்த வாசு சோமுவை எப்படியோ சிநேகம் பிடித்து விட்டான் மாலையில் மணி ஐந்தடித்தால் போதும் அவன் சோமு வீட்டுக்கு சிறிது தூரத்தில் உள்ள அரச மரத்தடியில் வந்து நிற்பான் சோமு அவன் நிற்பதை பார்த்ததும் வீட்டிலிருந்து மெதுவாக நழுவி அவன் அருகிலே போவான் இருவரும் ஊருக்கு கடைசியில் உள்ள மாந்தோப்புக்கு போய்விடுவார்கள் அங்கு போய் மாம்பழங்களை திருடி தின்பார்கள் அத்துடன் அந்த பக்கமாக பறந்து வரும் பறவைகளையும் குறிபார்த்து அடிப்பான் வாசு சும்மா அடிக்க மாட்டான் உண்டிவில்லால் அடிப்பான் ஒரு நாளைக்கு ஒன்றிரண்டு பறவைகளையாவது அடிக்காமல் வீடு திரும்ப மாட்டான் இந்த வித்தையை அவன் சோமுவுக்கும் கற்றுக் கொடுக்காமல் இருப்பானாம் சோமுவுக்கும் ஒரு உண்டுவில் தயாரித்து கொடுத்து அவனையும் நன்றாக பழக்கிவிட்டான் காக்கை குருவி மைனா கிளி கொக்கு இவைகளில் தினமும் இரண்டு மூன்று பறவைகளையாவது அடிக்காமல் அவர்கள் வீடு திரும்ப மாட்டார்கள் இது அவர்களுக்கு கொண்டாட்டம் ஆனால் பறவைகளுக்கோ திண்டாட்டம் இது எப்படியோ சோமுவின் அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது சோமு நீ நல்ல படிக்கிறாய் படிப்பு மட்டும் போதுமா நல்ல குணமும் வேண்டாமா அந்த வாசுவோ கெட்ட பையன் படிப்பிலே அக்கறை இல்லாதவன் ஊர் சுற்றி அவனுடனே சேர்ந்து பறவைகளை அடிக்கலாமா உனக்கு அந்த பறவைகள் ஒரு கெடுதலும் செய்யாத போது அவைகளுக்கு தொல்லை கொடுக்கலாமா இனி வாசுவோடு சேராதே பறவைகளை அடிக்காதே என்று அடிக்கடி புத்திமதி கூறுவார் அப்பா பேச்சை கேட்ட சோமு அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வான் அப்புறம் வாசுவின் பேச்சில் மயங்கி அவனுடன் மாந்தோப்புக்கு உண்டிவில்லுடன் புறப்பட்டு விடுவான் கோடை விடுமுறை வந்தது சோமு அந்த கிராமத்திலே இருந்தால் கெட்டு போய்விடுவான் என்று அவன் அப்பா பயந்தார் ஆகையால் விடுமுறையை கழிக்க சென்னையில் உள்ள தம்முடைய தம்பி வீட்டுக்கு அவனை அனுப்பி வைத்தார் சோமுவின் சித்தப்பா வீடு சென்னை அண்ணா நகரில் இருந்தது நல்ல பெரிய வீடு எல்லா வசதிகளும் அங்கே உண்டு சோமு சென்னை வருவதை முன்னதாகவே எழுதியிருந்ததால் அவன் சித்தப்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தார் வீட்டின் முன்புறம் இருந்த பெரிய வரவேற்பு அறையில் அவனை உட்கார வைத்தார் உடனே அவனுடைய சித்தி வந்து அவனை வரவேற்று காஃபி கொடுத்தாள் சோமு காஃபியை சாப்பிட்டதும் உடம்பு வியர்த்தது மேலே நிமிர்ந்து பார்த்தான் அங்கிருந்த மின்விசிறியை காணோம் சித்தப்பா இந்த ஹால்ல ஒரு ஃபேன் இருக்குமே எங்கே காணோம் என்று கேட்டான் நீ குளிச்சு சாப்பிடு அப்புறம் சொல்றேன் என்றார் சோமு குளித்து சாப்பிட்டு முடித்ததும் மின்விசிறியை பற்றி மீண்டும் கேட்டான் சித்தப்பா ஒரு பெருமூச்சுடன் சொல்ல ஆரம்பித்தார் அதோ பார் அந்த முருகன் படத்துக்கு பின்னாலே ஒரு குருவி போன மாதம் கூடு கட்டி இருந்துச்சு கொஞ்ச நாளே அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சது குஞ்சுகளுக்கு அது தினமும் இறை கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு நாள் நானும் உன் சித்தியும் இந்த ஹாலில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போது மேல டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டது மறுவினாடி கீழே தொப்புன்னு ஒரு ஓசை கேட்டது என்னன்னு பார்த்தோம் குஞ்சுகளுக்கு இறை எடுத்துக்கிட்டு வந்த அம்மா குருவிதான் மேலே சுழன்று கொண்டிருந்த விசிறியிலே அடிபட்டு கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பார்த்து நாங்கள் திடுக்கிட்டோம் உடனே நான் ஓடி போய் அதை கையிலே எடுத்தேன் உற்று பார்த்தோம் கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு உன் சித்தி உடனே ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து அதன் வாயிலை ஊத்தினால் முகத்திலையும் தெளித்தாள் என்ன செய்தும் அது பிழைக்கல செத்துப்போச்சு அப்போதே நான் விசிறியை நிறுத்திவிட்டேன் தாய்ப்பறவையை காணாமே குஞ்சுகள்லாம் அன்னைக்கு இரவு முழுவதும் கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்தன அது பரிதாபமாய் கத்துறதை கேட்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமாய் இருந்துச்சு
நம்ம ஃபேனை அடிச்சுதானே தாய்ப்பறவை செத்து போச்சு, இந்த பாவெல்லாம் நமக்கு தானேன்னு துக்கப்பட்டோம். அன்றைக்கு நானும் சாப்பிடலை, உன் சித்தியும் சாப்பிடலை. ராத்திரி வெகு நேரம் விழிச்சிருந்தோம். அப்புறம் அப்படியே ஹால்லையே தூங்கிட்டோம். அதிகாலையில் முழிச்சு பார்த்தோம், சத்தத்தை காணோம். குருவி குஞ்சுகள் கத்தி கத்தி ஓய்ந்து போச்சோன்னு நினச்சோம். அப்போ ஒரு பெரிய பறவை படத்துக்கு பின்னாலிருந்து பறந்து வந்ததை பார்த்தோம். குஞ்சுகள் கத்துறதை கேட்டு வேறொரு தாய் பறவை இறை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும்னு நினச்சோம். இறையைத்தான் அது கொடுத்துச்சு. செத்துப்போன அம்மாவை கொடுக்க முடியுமா? தினமும் அந்த பறவை வந்து குஞ்சுகளுக்கு இறையை கொடுத்துச்சு. கொஞ்ச நாளே குஞ்சுகளுக்கு ரெக்கம் முளைச்சு பறந்து போயிடுச்சு. அம்மா குருவி செத்ததுலேருந்தே நாங்கள் ஃபேனை போடாமலே இருந்தோம். அந்த குஞ்சுகள் பறந்து போனதுக்கப்புறமும் வேறொரு குருவி அடிக்கடி வந்து அதே படத்துக்கு பின்னாலே உட்காருது. அதுவும் அங்கே முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் ஃபேனை போட மாட்டோம். ஆனால் யாரும் புதுசாக வர்றவங்க ஃபேனை போட்டுட்டா இந்த குருவிக்கும் ஆபத்தாயிடுமே, அதனால் ஃபேனை கலட்டி உள்ளறைக்குள்ளே வச்சிட்டோம். சித்தப்பா சொன்னதை கேட்க கேட்க சோமுவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. தாய் பறவை இறந்ததும் அந்த குஞ்சுங்கள்லாம் என்ன பாடுபட்டிருக்கும், எப்படி பசியாலே துடி துடிச்சிருக்கும், அதுங்களுக்காக நம்ம சித்தப்பாவும் சித்தியும் எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த குருவி அடிபடக்கூடாதேன்னு ஃபேனையே கலட்டி வச்சிட்டாங்களே என்று நினைத்து பார்த்தான். கண்கள் கலங்கின. சித்தப்பாவின் வீட்டிலே இருந்த 20 நாட்களும் சோமு தான் செய்த தப்பை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டான். ஊருக்கு திரும்பினானோ இல்லையோ, முதல் வேளையாக அந்த உண்டிவில்லை எடுத்துக்கொண்டு நேராக வாசு வீட்டுக்கு எதிரிலே போய் நின்றான். சோமுவை கண்டதும் வாசு அவனை குதூகலமாக வரவேற்றான். சீ, பன்றியோடு சேர்ந்த கன்றும் கெடும்னு என் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னோடு சேர்ந்து நானும் புத்தி கெட்டு போனேன். ஐயோ, எத்தனை பறவைகளை துடிக்க துடிக்க கொண்டுட்டேன். அதுங்களுடைய குஞ்சுகள் என்ன பாடுபட்டிருக்கும், இனிமேல் இந்த உண்டி வில்லுக்கு வேலை இல்லை என்று ஆவேசன் வந்தவள் போல் பேசிவிட்டு அந்த உண்டி வில்லை அங்கே கிடந்த ஒரு கல்லின் மேலே வைத்தான். இன்னொரு கல்லாலே அதை தூள் தூளாக உடைத்தான். உண்டி வில் முறிஞ்ச மாதிரி நம்ம சிநேகமும் முன்னையோட முறிஞ்சது என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு திரும்பினான். பிறகுதான் அவன் மனம் ஓரளவு நிம்மதி அடைந்தது.